ஹலோ பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த கால வெளியிலும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துலையும் ஸ்தோதனம் தெரிவித்துக் கொள்கிறேன். 8வது மாதம் முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதம் கர்த்தர் குடும்பத்திலும் தேசத்திலும் பெரிய காரியம் செய்ய போகிறார். வேதபடியாக சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறேன், இந்த 8வது மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே 8வது காரியங்களை செய்து ஒரு பெரிய காரியம், புதிய காரியத்தை செய்ய போகிறோம். பழைய காரியங்கள் அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல, பழைய வியாபாரம் அல்ல. நிறைய பேர் யோசிக்கலாம், 7 மாதங்கள் எப்படியோ போயிடுச்சு, 8வது மாதம் எப்படி போகும்னு தெரியல, நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கலாம். அந்த நாளில் உங்களை விசுவாசமாக நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன், கர்த்தர் இந்த 8வது மாதம் பெரிய காரியம் செய்ய போகிறார். மகிழ்ச்சி நதியை கர்த்தர் கட்ட அவிழ்த்து குடும்பத்தில் கர்த்தர் புரண்டோடு செய்ய போகிறார். விசுவாசமாக இருங்க. 8வது மாதம் ஒரு குறை இராதபடி கர்த்தர் நிறைவாய் நடத்த போகிறார். ஒருவேளை குடும்பத்தில் நிறைய குறைகள் இருக்கலாம், இல்லை வியாபாரத்தில் நிறைய குறைகள் இருக்கலாம், இல்லை கடந்த 7வது மாதம் பெரிய ஒரு வியாபாரம் அல்ல, பெரிய மகிழ்ச்சி அல்ல, பெரிய ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். 8வது மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கர்த்தர் திறந்துக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிறைய நதிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் பாத்திரங்கள் கர்த்தர் நிரம்பி வழிய செய்வாராக. குடும்பத்தை கைப்பிடி சொல்லுங்கள், இந்த முதல் வாரம் நாம் விசுவாசமாக பேச வேண்டும். இந்த 8வது மாதம் நம்முடைய பலத்தினால் மல்ல, சுயத்தினால் மல்ல, தேவ ஆவியாலே எல்லாம் ஆகும். நான் விசுவாசிக்கிறேன், இதனால் குடும்பத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சினாலே இடை கட்டுவாராக. நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு குறை இராதபடி, வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்புவாராக. தொடர்ந்து நான் அப்பன் கர்த்தர் கொடுக்க போகிறேன். அப்பா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்த பிறகு நான் தொடர்ந்து உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சோத்திரத்தை செலுத்துகிறேன். ஏழாவது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த கொரோனா வைரஸின் காலத்தில், பயங்கரமான ஒரு சூழ்நிலை காலத்தில், திருச்சபை போக முடியாமல் சூழ்நிலையில், ஒவ்வொரு வாரமும் தொலைக்காட்சி மூலமாகவும் நம்ம செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சைடு மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. எப்போதான் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை என்னன்னு காத்திருக்கும் போது, சங்கீத புத்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். கர்த்தருக்கு நீ காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடுமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வார்த்தை பாருங்க, கர்த்தருக்கே நீ போய் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ நமக்குள்ள வேதனை அதிகமாக இருக்கிறது, பாரம் அதிகமாக இருக்கிறது, ஒரே குழப்பமாக இருக்கிறது, லாக்டவுன் அதிகமாக கொண்டிருக்கிறது, 7வது மாதம் முடிந்தும் இன்னும் திறக்கப்படும் சூழ்நிலையிலே, கர்த்தருக்கு நீ காத்திரு, அவன் உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஸ்திரப்படுத்துவா. இரண்டாவது சொல்கிறார், திடமனதாயிரு. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, தைரியமாக இருந்த அர்த்தம், தைரியம் அர்த்தம் தைரியத்துக்கு பேசுகிறேன். திடமனதாயிரு, நம்பிக்கையாயிரு, எது நடந்தாலும் நம்பிக்கை, திடமனதை விட்டுறாதே, என்ன நடந்தாலும் அந்த திடமனத்தை விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, கர்த்தருக்கு போய் காத்திரு, அவர் உன் இருதயத்தில் இருக்கிற ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, நம்பிக்கையாயிருன்னு அர்த்தம். அப்போ முதல் காரியம், தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புத்தகத்தில் 38வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், கொடுப்பீர், ஷபா ஷபா,
நீ மறு உத்தரவு கொடுப்பீர். கர்த்தாவே உமக்கு நான் காத்திருக்கிறேன். சங்கீதகாரன் தாவீது சொல்கிறான், என் தேவனாக ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். எனக்கு வர நெருக்கங்கள், வர உபத்திரங்கள், வர போராட்டங்கள், வர பலவிதமான பிரச்சனை, ஆண்டவரே தாவீது சொல்ற, கர்த்தாவே நான் உங்களுடைய சமூகத்தில் போய் நான் காத்திருக்கிறேன், நீர் எனக்கு ஒரு மறு உத்தரவு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறேன்ப்பா. கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னார். திட மனதாய் இரு என்று சொன்னார். அப்போ முதலாவது காரியம், ஒரு மறு உத்தரவு உனக்கு வரும். அந்த நாட்களே யோவான் புத்தகத்திலே 5 ஜனங்கள் வந்து பெதஸ்தா குளத்திற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார், காத்திருந்தார்கள். 3 சொல்லுது, அவைகளில் குருடர், சப்பானிகள், சூமனை உருப்புடையவர்கள், முதலாம் வியாதிக்கார அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். எப்போது நம்ம திருச்சபை திறக்கப்படும், எப்பொழுது காத்து கொண்டிருப்பார்கள். ரீபாலா தீர பாக்காபா, நான் மறுபடியும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன், ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி அறிய போகிறது. ஆதி காலத்திலே 5:1 சொல்றது, சூமனை கையுடையவர்கள், வியாதிஸ்தர்கள், பலவிதமான உள்ளவர்கள் எப்போது இந்த குளம் குளத்துக்குள்ள எப்போது இந்த பெலஸ்தோக்கம் கலக்கும் என்று சொல்லி ஜனங்கள் எப்போது வந்து அந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி, எப்போ திருச்சபை திறக்கும் என்று சொல்லி ஒரு வழி காத்து கொண்டிருக்கலாம். எப்போது கலக்கும், எப்போது அந்த வார்த்தை நல்லா பிடிக்கும் வார்த்தை, எபிரேயர் பாஷையிலேயே பெதிஸ்தா என்னும் பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 உண்டு. அவைகளில் குருடர்கள், சப்பானிகள், சுமன் உறுப்புடையவர்கள், முதலான் வியாதிச அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த 4 ஏனைய சில சமயங்களில் தேவ தூதன் அவர் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின் யார் முந்தி ஆழத்தில் இருக்கிறோம், அவன் எப்படிப்பட்ட வியாதிஸ்தார் இருந்தாலும் சுஸ்தமாவான். கர்த்தருக்கு நீ போய் காத்திரு, காத்திரு. இந்த யோவான் 5 சொல்ல போனால் அந்த பெதஸ்தா எனப்பட்ட ஒரு பெரிய ஒருவலை அந்த குளத்து அருகே தூது எப்போ கலக்கு காத்து கொண்டிருந்தார்கள், எப்போது கலக்கும், எப்போது திருச்சபை திறக்கப்படும். தேவப்பிள்ளையை சோர்ந்து போகாதே, நீ காத்து கொண்டிரு, ஒரு மகிமை நீ பார்ப்பா. ஓ ராபா ராதா ராபா தா ராபா கபாலபா, ஒரு மகிமையான காரியம். எப்படிப்பட்ட வியாதி, 38 வியாதி படுத்துன ஒரு நாள் பார்த்தான். அவன் நினைத்தது குளத்தில் போய் வந்துட்டுக்கலாம். அவன் குறை சொல்லி நினைக்கிற, நீ குறையெல்லாம் சொல்லக்கூடாது. இத்தனை 3-4 ஆக போது, இன்னும் தரக்கலை, இன்னும் 10 லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் குறை சொல்லி நினைக்கிறான். 38 மூலையில் படுத்துன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க. எத்தனை கூட கிறிஸ்தவருக்கு எத்தனையோ பேர் குறை சொல்கிறீங்க. அந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுடுங்க. இந்த பாஸ்டர் குறை சொல்கிறது, அந்த ஜபத்தை குறை சொல்கிறது, அந்த மனுஷனை குறை சொல்வது, எதிரிகளை குறை சொல், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நீ சொஸ்தமாக விரும்புகிறாயோன்னு கேட்ட, அதெல்லாம் விட்டுடு. நான் இன்றைக்கி சொல்லித்தர தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுப்புதல் நிச்சயமாக பற்றி எறியும். எத்தனை எழுப்பு வரட்டும், எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க நினச்சிக்கிறேன், எத்தனை வியாதி வரட்டும், ஒன்றாகாது. ஒரு அபிஷேகம் நம்ம ஊற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா, அந்த சந்ததி மன அபிஷேகம் இருக்கிறது. ஒருவேளை கொரோனா வைரஸில் மறிச்சிட்டாங்க, அவங்க மறிச்சிட்டாங்க, இவங்க மறிச்சிட்டாங்க, வியாதி வந்துடுச்சு, எப்படி போயிடுச்சு, அதெல்லாம் நினைக்காது. எங்கள் அம்மா நல்ல ஒரு ஜபத்தாய், நல்லா ஜபிக்கிறம்மா. அம்மாவால் தான் எங்கள் ஊழியம் கட்டப்பட்டுச்சு. எங்கள் ஊழியம், எங்கள் அம்மா சர்ச்சிலே உட்காந்து ஜபம் பண்ணி நிற்பாங்க. 2 பழையதஞ்சு போனது, எங்கள் அம்மா ஜபத்தை விடலை, மாத்திரை விட்டுட்டாங்க, ஜபத்தை விடலை. தன் பிள்ளைக்காக உபவாசம் போட்டு காத்திருந்தாங்க, காத்திருக்கு. தேவ சமூகத்தில் போய் நீ காத்திரு. அவங்க காத்திருந்து மறிச்சு போயிட்டாங்க. ஒருவேளை மறிச்சிட்டாங்க, வியாதி வந்துச்சு, எப்படி இப்படி அப்படி எதோ சொல்லி நிற்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எங்கள் அம்மா விதைத்த விதை இன்றைக்கி முளைச்சிச்சு. பேர பிள்ளைங்க நல்லா இருப்பதுக்கான எங்கள் அம்மாவுடைய ஜபம், நாங்கள் நல்லா இருப்பதுக்கான எங்கள் அம்மாவுடைய ஜபம்.
38 வருஷமாக படுத்திருக்கிறான். ஒரு வேலை 70 நிச்சயமாக பற்றி எரியும் தேசத்தில். புத்தகத்தில் 30 அதிகாரத்தை தேவ நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 18 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களை இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீ சாதாரணமாக நினைச்சிடாதே, கத்திருக்க காத்திருக்க அத்தனை பிள்ளைகளை பாக்கியவான்கள். நீ வெறுமையாக கூட இருப்பே, வறுமையில் இருப்பே, கஷ்டத்தில் இருப்பே, ஆனால் உங்களோட ஜபம் இருக்கும், உங்களோட விசுவாசம் இருக்கும், அந்த ஊழியம் இருக்கும், சமூகத்தில் காத்திருக்கிறது இருக்கும், அந்த ஜபம், குடும்ப ஜபம், செல்ஃப் ப்ரேயர், இதெல்லாம் விடாமல் இருப்பேன். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஒன்று உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தெரியுமா, கர்த்தருக்கு போய் நீ காத்துரு, தேவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, திடமனதாயிரு, எப்படி சொல்ல, நம்பிக்கையாயிரு. அதுதான் நான் சொல்லுவேன், நம்பிக்கையாயிரு. எனக்கு தெரியும், நல்லா ஊழித்த தரிசனங்களை சொல்லவே முடியாது. என் தரிசனம் உடைஞ்சிருச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். 25,000 பேர் ஆராதிக்கிற இடத்த வாங்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் இயர் 12 லட்சம் ரூபாய் காணிக்கை டொனேஷன் சர்ச்சியுடைய பில்டிங் வந்தது. 3 வருஷத்தில் எத்தனோ கோடி சர்ச்சி வாங்கணும்னு நினச்சோம், முடிஞ்சு நினைக்கும், அதெல்லாம் முடியாது. கட்டாயம் கட்டுவோம். காத்துரு, சோர்ந்துடாத, வீடு கட்டுவாய். காத்துரு, கல்யாணம் நடக்கும். காத்துரு, உன் பிள்ளை படிக்கும். காத்துரு, நீ சபை பெருசாக வளரும். காத்துரு, உன் இருதயத்தை நம்பிக்கையாயிரு. இரண்டாவது காரியம், தேவ நாமத்துக்கு மயக்கம் உண்டாகட்டும். சங்கீத புத்தகம் 147:11 வசனம், தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அப்போ ரெண்டாவது காரியம், நீ காத்திருந்தாலே போதும், கிருபை மேலே இறங்கிடும். தமக்கு பயந்து காத்திருக்கிற பிள்ளைங்க மேல் கிருபை, ரெண்டா பிரியம், கிருபை, கிருபை. லூக்கா 1:1 வீட்டில் வாசித்து பாருங்க, 28:30 சொல்லுது, கிருபை பெற்றவளே நீ வாழுக, அந்த நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மகள். அந்த வார்த்தை கிருபை பெற்றவளே, உண்மையில் அந்த கிருபை இருக்குது உனக்கு தெரியாதுங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது நோவாக்கு. பயங்கரமான உபத்திரம், பயங்கரமான ஒரு வெள்ளக்காற்று, பயங்கரமான ஒரு சுனாமி, பயங்கரமான ஒரு மழை, பயங்கரமான ஒரு காரியம். இந்த கொரோனா வைரஸை பார்த்து நீ சோர்ந்துடாது. கிருபை காத்திருக்கிற மேல் கிருபை தானே இறங்க, கிருபை தானே பயந்து பயப்படணும். கர்த்தர் வசனத்துக்கு நடுகிற நோக்கி நான் பார்ப்பேன். அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து ஜீவிக்கிறையோ உங்களுக்கு கிருபை இருக்கும். அப்போ கிருபை வந்துச்சுன்னா பிரியும், உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். சபரபல உதவிக்க பலவா. எங்களோட திருச்சபை அந்த நாட்களில் 900,000 மக்கள் வந்துடுவாங்க. இந்த மழைக்காலம், மழையெல்லாம் வரும். அப்போல்லாம் அமாவாசை ஜபம் வெளியே நடத்துவேன். அட அப்பா வானத்தில் பார்த்தாலே ஒரு அற்புதம் நடக்கும். என்னோடய விசுவாசம், என் நம்பிக்கை, அதெல்லாம் மறக்க முடியாது. கிருபை. ஒருவேளை மரக்கல்ல பேய் ஓடுது, மந்திரக்கட்டை ஓடுது, சூனி சுகம், அதில் எனக்கு எது வல்லமை கிடையாது. கிருபை, தமக்கு பயந்து ஜீவிக்கிற மேல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். ஒரா பாபா 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 ஒரா தாரா பாதாரா பாக்கபாலா பாதாரா பாலாபா. யாக்கோபன் புத்தகத்திலே 4:16 தேவ நாமத்துக்கு மகிமுண்ட 6 வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆத தேவனுக்கு பெருமுள்ளோருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாய்மலோருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை, தாழ்மை. நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல காலேஜ் லைஃப்லேயும் சரி, டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ரொம்ப ஒரு காலேஜ் ரொம்ப திமிர் பிடிச்சோம் அந்த நாட்களில். ஆனால் கர்த்தருக்குள் வந்தவனே அப்படியே சின்ன குழந்தை போல மாறிட்டேன். முகம், நடை, பேச்சு, ட்ரெஸ் எல்லாமே தாழ்மை. முந்திக்கணும், சோத்திரம் பண்ணது முந்திக்கணும், சோத்திரம் பண்ணது முந்திக்கணும். சிலர் வந்து யாரோ சோத்திரம் பண்ணாதான்
பிரதர் பிரதர் சிஸ்டர் அப்படி இல்லை. தாய்மொழருக்கு கிருபை காத்திருக்கு, பெருமளை காத்த எதிர்த்து நிற்கிறார். நீ தாய்மை நடந்து பாரு, ஆறன் இன்றைக்கு 91 ரசிக்கப்பட்டேன், பல பரிசுத்துவான் தலைவரோடு இணைந்திருந்தேன். தாழ்மையாக இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன், தெரிஞ்சோடு தெரியாது போல தாழ்மை, அப்படியே தாழ்மை. அந்த தாழ்மை தான் இன்றைக்கி உயர்வுக்கு காரணம். யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறியோ உன் மேலே ஒரு கிருபை ஒன்று காத்திருக்கிறது. ஷாபா ரபா ரபா முழங்கால் பண்ணிட்டு தன்னை தாழ்த்து ஜெபம் பண்ணேன். நான் உதாரணத்தை சொல்லுவேன், ஒரு பெரிய பரிசுத்தவானோடு நான் கூட இருந்தேன். அவர் பெரிய ஒரு கோட்டீஸ்வரர், பெரிய கோட்டீஸ்வரர். அவர் சொல்வார், என்னை பல இடத்துல கொண்டு போயிருக்கிறார், பெரிய பெரிய தலைவர் இடத்துல ஜெபம் பண்ண கொண்டு போயிருக்கிறார், தமிழகத்தில் பெரிய இடத்துல பல ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய கோட்டீஸ்வர பரிசுத்தவான், சாதாரண தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடி கோடின்னு ஸ்தோத்திரன் வேறு. அவருக்கு கோடி கோடி ஒருவேளை பெரிய கோட்டீஸ்வர மனுஷன். நான் இவருக்கு சொல்லித்தரேன், எவ்வளவுக்குள்ள தன்னை தாழ்த்தறியோ உங்கள் ஒரு கிருபை இருக்கிறது. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் 103 சங்கீதத்தில் 11 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமி வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவர் கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறதுப்பா. நீ பயந்து வாழும்போது கிருபை. யோசிப்பு மேலே கர்த்தருக்கு பயந்து வாழற, வேலைக்கு போனால் பயந்து வாழணும், ஊழியத்தில் பயந்து ஜீவிக்கணும், அதெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் பயப்பட மாட்டுறீங்க. யார் நம்மளை பார்க்குறான்னு சொல்லி நீ நினைக்கிறியா? தம்முடைய உத்தம இறுதி தேடு, தம்முடைய வல்லமை கண்கள் பூமி உலாவுகிறது. தமக்கு பயப்படுகிற மேலே கிருபை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. யோசித்து பாருங்க, தம்மை பயப்படுகிற மேல் அந்த வசனம் பாருங்க, பூமி வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. பா பா எத்தனோ காரியம் சோதிப்பாங்க, எத்தனோ காரிய சோதனைகள் வந்திருக்கு அந்த நாட்கள். இந்த நாளோட சொல்லுவேன், தமக்கு பயப்படுகிற மேலே 99 ஆபிரகாம் ஒரு கட்டளை வருது. சர்வ வல்லமை தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமே உத்தமனாயிரு என்று வருது. அதுங்க கிருபை பெருசு. இன்னைக்கு சில பரிசுத்தவான்களை நல்லா பாருங்க, தேசத்தில் அவங்க மேலே ஒரு கிருபை இருந்துச்சு. ஒரு பெரிய ஆளாக இருப்பது காரணம், பெரிய வியாபாரம் காரணம், பெரிய தொழிலுக்கு காரணம், பெரிய ஊழிய வளர்ச்சிக்கெல்லாம் ஒரு பின்னால் பாடம் பார்த்தேன். இதெல்லாம் இருக்கும். சில பேர் ஏதோ குறை சொல்லிடுறப்ப அதெல்லாம் நீ கண்டுகொள்ளக்கூடாது. அதில் நன்மையானது வாங்கிக்க தீமை விட்டுடணும். நான் இடது பக்கம் வலது பக்கம் கண்டுகொள்ளவே மாட்டேன். ஓ ரபா ராதா ரபா தா ரபா தா ரபா, தமக்கு பயப்படுகிறமே நீ தாராபா லாபா, அவளுக்கு கிருபை பெரிதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. அதே 17 வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க, கர்த்துடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைங்க மேலும் அனாதியை என்றென்றைக்கும் உள்ளது. இதுதாங்க கவனிச்சிங்க. நீங்கள் சில தாய் தகப்பன் மாதிரி இதை நம்ம உணர வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆமாம், நல்லா யோசித்து பாருங்கள். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவேன், இப்படி 3 பிள்ளைங்க படித்தது உயர்ந்ததுக்கெல்லாம் காரணம் இந்த வசனம். அவருடைய பயந்தவர்கள் மேல் அவர் நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், கவனித்து பாருங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். இம்மைக்கு வர இம்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆண்டவர் விட்டு விடக்கூடாது. ஷபா கபா, நெருக்கத்தில் கஷ்டத்தில் உபத்திரத்தில் பாடுகளில் நல்ல கை நிறைய பணத்தை பார்த்த மனுஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வசதியாக வாழ்ந்த மனுஷன், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன், ஏகப்பட்ட ஆட்கள் நல்லா தெரியும், அந்த நடுவில் வனாந்தர வறுமை கஷ்டம் உபத்திரம் பாடு வெறுமை. சந்ததி ஆசீர்வதிக்கணும், சந்ததி நல்லா இருக்கணும். இன்றைக்கு உன் சந்ததி நல்லா இருக்கணும். இன்றைக்கு இந்த லாக்டவுன் காலத்தில் கடைசி வர ஒப்புக்கோடு தீர்க்க தரிசி வச்சுறேன், அந்த கிருபை உன் சந்தை உன் பிள்ளைங்க மேலே குடும்பத்து மேலே இறங்கும். இன்றைக்கி சில பிள்ளைங்கள் வாழ்க்கையில் ஏன் வளர்க்க யோசித்து பாரு, யோசி.
இன்று ஒருவேளை எதா இருந்தால் ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம், தண்டிக்கிற தெய்வம் இல்லை, மன்னிச்சிடுவார். நம்ம சந்ததி பாதிக்கக்கூடாது, சந்ததி நல்லா வளரணும், சந்ததி தீர்க்கதரிசி ஆகணும், சந்ததி பெரிய வேலையில் அமரணும், சந்ததி உயர்ந்திருக்கணும். ஆமாம், இன்றைக்கி நான் ஒருவேளை நான் சின்ன வயசில் ஊழியத்தில் வந்த காலத்தில் யோசிப்பேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க மேலே அபிஷேகத்தை ஓற்றேன், எனக்கு ஞானம் இல்லை, கிருபை இல்லை, நான் ஒன்றும் தெரியாது, தாழ்மை அப்பாடு ஜெபம் பண்ணி நிற்பேன், அழுதுகிட்டே இருப்பேன், விலகி 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 ஓடு, விலகி 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 ஆண்டவருக்கு ஓடு, அந்த கிருபை உன்னை உயர்த்தும், அந்த கிருபை உன்னை பெரிதாக்கும், அந்த கிருபை உன்னை பெரிய ஸ்தான் உயர்த்தும். காத்திருக்கு தேவ சமூகத்தில் நடுங்கி காத்திரு. மூன்றாவது சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கப் போகிறேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புத்தகம் 25 சங்கீதம் 3 வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருந்து, ஷபாராபாராபா வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவர்களாக. கவனிங்க, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் சொல்லு, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லு. இந்த லாக்டவுன் காலத்தில் சொல்லித்தரேன், கடைசி நாட்டுக்காக நீ தேவ சமூகத்தில் போய் நீங்கள் போய் காத்துருங்க, காத்துருங்க, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட நம்பிக்கையாயிரு. அடுத்த மாதம் லாக்டவுன் போட்டும், என்ன 6 ஆகுது, 7 ஆகுது, என்ன பண்ண போகிற? சில பாஸ்டர் நினைக்கிறாங்க ஜனங்களை என்ன ஆகும், ஜனங்களை பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணுங்க, கொரோனா வைரஸ் வரக்கூடாது, வரக்கூடாது, தேசத்துட்டு வெளியேறணும். ஆமாம், நான் சில நினைப்பேன், ஆண்டவரே மக்களை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளு சாமி, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்படுவது போல் தான் இருக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 35 சொல்றது, அவர் நோக்கி பார்த்து முகமெல்லாம் பிரகாசப்படுது, வெட்கப்பட்டு போவதில்லை. தெரியுமா, நீ நினைக்கிற காத்துரு போ, வெட்கப்பட்டு போவது போல இருக்க, பிள்ளையால வெட்கப்படுறேன், குடும்பத்தாலால் வெட்கப்படுறேன், வேலையில் வெட்கப்படுறேன், ஊழியத்தில் வெட்கப்படுறேன், பணம் இல்லை, கஷ்டம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லா பிள்ளையும் வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னுடைய ஆழ்விக்குரிய ஜீவித்தில் அனுபவத்தில் நான் சொல்லித்தருவேன், எத்தனோ ஆபத்து எனக்கு வந்திருக்கிறது, ஆபத்து நேரத்தை நோக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், ஆமத்து நீ மகிமைப்படுத்துவாய், என்னை நோக்கி நீ கூப்பிடுமா, நான் மருவத்திற்கு அறியாத எட்டாதகள் பெரிய காரியத்தை கருத்தை செய்வாரே. ஏன் பயப்படுற? சங்கீதம் 6:10 சொல்லுது, சடன்லி உன் பகைஞர்கள் வெட்கப்படுவார்கள், சடன்லி. தெரியுமா, துரோகிகள் துரோகம் மன்னிக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், முகாந்திரம் இல்லாமல் உனக்கு ஒரு எழுப்பிட்டாங்க நினைக்காத, நீ காத்திரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யார் உனக்கு விரோதம் எழுப்பினார்களோ அவங்க வெட்கப்படுவதை உன் கண்ணால் பார்ப்பே. இந்த லாக்டவுன் காலத்தை சொல்லித்தர எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல சொத்து சுகத்தோடு வாழ்ந்த மனுஷன், வசதியோடு வாழ்ந்த மனுஷன், அவர் குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனை செய்வனை செய்யப்பட்டு வாழ்க்கையில் பல துன்பத்தை அனுபவித்தார், ஒரு வீட்டை இழந்தார், 2 வீட்டை இழக்க முடியும் செய்வனை செய்தாங்க. இந்த லாக்டவுன் கூட சொல்லுவார், என் ஃபோன் பண்ணி எனக்கு மந்திரம் பண்ணினே இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு சில நேரம் எனக்கு கோபம் கூட வரும், இன்னும் இவர் எப்போ பார்த்தா லாக்டவுன் கூட மந்திரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நான் கேட்பேன். ஆனால் அவர் படுற வேதனை அவருக்கு தான் தெரியும், மந்திரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும், உபத்திரப்படுற பாடு அனுபவிக்கள் தான் தெரியும். ஒருவேளை இன்றைக்கு இந்த லாக்டவுன் காலத்திலையும் யாரோ முகாந்திரம் எழுந்து உன் அழிக்க நினைக்கிறார்களா, உனக்கு துரோகம் பண்ண பார்க்கிறார்களா, துரோகம் செய்ய நினைக்கிறார்களா, உனக்கு அழைக்க ஒரு கூட்டம் எழும்பிருக்கிறதா, எவர்கள் உன் கூட்ட விரோதம் எழும்புறாரோ அவர்கள் உன் பட்சத்தை வந்து விழுவார்கள், அவர்கள் வெட்டப்பட்டு போவார்கள். தெரியுமா, பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில்
49:23 தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்கள் உன் வளர்க்கும் தந்தைகளும் உடைய நாயகிகளும் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புறமாய் விழுந்து உன்னை பணிந்து உன் காலை தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்பதை அப்போது நீ அறிந்து கொள்வாய். ஏதிகத்திற்க தரிசனம். இன்றைக்கு நீ வெட்கப்படுவது போல் தான் இருக்கும். ஆமாம், உன்னை பார்த்தா ஒரு கூட்டம் சிரிக்கிறது போல இருக்கும், ஒரு கூட்டம் கெண்டில் பண்ணுவது போல இருக்கும். உன்னை மாற்றி பல துக்க செய்திகளும் குடும்பத்தில் இருந்துன்னே இருக்கும். என்ன பார்த்தா என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறாங்களே நினைக்கிறியா? உன் காலை பணிந்து உன் கால்களை தூளை நக்குவார்கள். அதெல்லாம் சீக்கிரத்தில் நடக்குமா உனக்கு தெரியாது. நீ அமீத ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டே இரு. ஓ ராபா லாபா ஷபா ராபா கபா, ஓ ராதா ராபா தா ராபா கபா. என்னை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது என்பது அப்போது நீ அறிந்து கொள்வாய். நீ அப்போதான் தெரியும் நான் காத்திரு காத்திருந்தேன். எனக்கு ஊழியத்துக்கு விரோதமாக குடும்பம் எத்தனோ பிரேமனாங்க, ஆனால் ஒருத்தரும் என்னை சபிக்கல மாட்டேன். இந்த சபிக்கிறது அதெல்லாம் ஒரு வார்த்தையோடு சொல்லவே மாட்டேன், திட்டுக்கூட மாட்டேன். அப்போலாம் அந்த நாட்களில் தெரியாமல் கோபமாக பேசுவேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு டைரெக்டாகவே என்ன தம்பி பேசுவேன் கேட்பேன், இப்போ கேட்க கூட மாட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத் எதை விதிக்கிற அதை நீ அறுப்பாய். தெரியுமா, நீ நல்லது விதித்தால் நல்லது அறுப்பாய், கெட்டது கெட்டதை நீ அறுப்பாய். தெரியுமா உனக்கு, நீ கெட்டது விதித்த நல்லது ஒரு நாள் நீ அறுக்கவே முடியாது. தெரியுமா, அது மட்டும் ஒன்று புரிஞ்சு. ஒருவேளை தூக்க மறுத்த ஆமனு செய்த மருது அவனையும் தூக்க மறுத்து யார் சாமி தூக்க மறுத்து அவன் மாட்டிங்கண்ணா. நீ எது நீ பல்ல தோன்றி அந்த பள்ளத்தை நீ வந்துடுவே. தெரியுமா, முகாந்திரம் இல்லாமல் எழும்பாதே. ஓ ராபா ராஜா ராபா, கர்த்தருக்க காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன், போவதில்லை. காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போது கர்த்தர் என்பது நீ அறிந்து கொள்வாய். சொல்லவே எத்தனோ பேர் தேடியும் காணாது போயிட்டார்கள். இன்றைக்கு சொல்லித்தர இந்த லாக்டவுன் காலத்திலையும் உமா கோல்டுக்கும் கோல்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கோல்டு கோல்டு தான், உமா கோல்டு உமா கோல்டு தான். நீ ஜெபிக்கிற பிள்ளையார் உபத்திர வரும், நெருக்க வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், அதில் பொறுமையாக நீ காத்துரு. அதுதான் வார்த்தை சொல்கிறது. சங்கீத பத்து 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்க அர்ப்பண்டு போவதை நீ காண்பாய். வார்த்தை ஒரு நாள் பொய் ஆகாது. எப்படியே 4:12 சொல்லுது, வார்த்தைக்கு வல்லமை உண்டு உண்டு. பொறுமையாக காத்துரு, பொறுமையாக காத்துரு. நீ காத்துரு, ஒரு வழியை கைக்கொள், பூமியை சுதந்திரித்து கொள்வாய். என்னோடய வாழ்க்கையிலே நான் எவ்வளோ காரியங்கள் சொல்ல முடியும், சொல்ல முடியும். அவர் உனக்கு உயர்த்துவார். மனசு ஒன்று உயர்த்த முடியும், அவர் தான் உயர்த்தலாம். மனசு உயர்த்தினா பாதியில் விழுந்துடுவே. மனசு உயர்த்தவே கூடாது. கர்த்தர் ஒன்று அழைச்சார், அவர் நடத்து, பூமியை சுதந்திரித்து கொள்வாய், துன்மார்க்க அறுப்புண்டு போவது நீ காண்பாய். துன்மார்க்க அறுப்புண்டு போவது நீ காண்பாய். அவர் உன் உயர்த்துவார், ஏற்ற காலத்து உயர்த்துவார். சின்னவன் 1000 சிறியம் பலத்து சாதியமாவான். ஏற்ற காலத்திலே தீவிரமாக கட்ட நடிப்பிப்பார். திரும்ப ஏற்ற காலத்தில் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜீசஸ் டேடி எனக்கு உயர்த்துவாரெல்லாம் தெரியாது. இன்னும் ஒரு பெரிய குடும்பம் பெரிய உயர்வுன்னு தெரியாது. ஒரு என் தரிசனம் சாதாரண சின்ன தரிசனத்தை அழைச்சிட்டு போனார். உழைத்தில் ஸ்லம் தரிசி சின்ன ஒரு சபையை தான் ஆரம்பித்தார். அது கொஞ்சம் கொஞ்சம் பெரு அப்படியே பெருகிச்சு. கஷ்டப்பட்டு என்னோடய வாழ்க்கையில் சொல்லுவேன். எனக்கு ஒவ்வொரு நேரம் நான் போகும்போதில் நெருக்கப்பட்டேன். உழைத்தில் அனுபவம்
அவமானம், வேட்கம், கண்ணீர், பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. என்னோட ஆசை எப்படி ஆ பிள்ளைங்க படிக்கணும். இந்த தொலைக்காட்சி பார்க்க தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளை படிப்பு வைப்பதில் முதலிடத்தில் வை, தான் அவன் கூட உயரும். ஒருவேளை வசதி இல்லை, கஷ்டம்னு சொல்லி விட்டுறாத. அந்த நாட்களை இன்றைக்கு நான் மறக்க முடியாது. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் பிள்ளைகளை படிக்க வைத்து நாம் பட்ட அவமானம், பட்ட வெட்கம், பட்ட கண்ணீர் மறக்க முடியாது. ஒருவருக்கும் தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் பட்ட கஷ்டங்கள் தெரியாது, நான் பட்ட அவமானங்கள் தெரியாது, நான் பட்ட வெட்கங்கள் தெரியாது. பிள்ளை வெளியே கூட தெரியாது. பிள்ளைகளுக்கு மூணு பிள்ளை வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. ஓ ராபா ஷாலா மாக்காபா, ஏற்ற காலத்தை கற்று உயர்த்துவார். எத்தனோ துன்மார்க்கு விரோதம் எழும்பினார்கள். உன் பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புகிறாங்களா? உன் ஊழியத்து விரோதம் எழும்பி நிற்கிறார்களா? உன் அணிக்கு ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறதா? உன் அற்பமாக நினை நகைத்து சிரிக்கிறார்களா? சோர்ந்து போகாது, அற்புண்டு போவதை நீ காண்பாய். பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். எந்த இடத்துல நீ சுதந்திரமாக இல்லையோ, இடத்தை, ஊழியம், பிஸ்னஸ், வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே உனக்கு பிளஸிங்காக வரும். இந்த லாக்டவுன் காலத்தில் கம்மத்தில் காத்துரு. ஜோ மனிட்டா, தேவ சமூகத்தில் போய் நீ காத்துரு. ஏழாவது மாதம் முடியுது, காத்துரு. எட்டாவது மாதம் தரப்பால் திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, சோத்திரம் பண்ணினீரு, காத்துரு. உன் அழிச்சார்ல அவர் நடத்துவார். உன் அழிச்சார்ல கிருவை காத்துரு. அழிச்சார்ல வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பா நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபை என் பிள்ளை மேலே இறங்கட்டும் சுவாமி. ஒரு ரபா 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 ரபா, இந்த தொலைக்காட்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளை மேலே உன் மகிமை இறங்கமாதாக, இறங்கட்டும், இறங்கட்டும். சபா சகோதரி, எந்த இடத்துல வெட்கப்பட்ட அதே இடத்துல தலை உயர்த்துவேன். ரபலபா சுப ரபலபா கபலபா ரபலபா, நீ கண்ணீர் விட வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். உன் சொந்த ஜனங்களை உன் அற்பமாக எண்ணி தூக்கி எறிந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தேடி வருவார்கள். இது தீர்க்க தரிசனம். தீக்கோ ரீபாலா பீ ஷபாக்கா, நான் நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன். யார் அது? நான் நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன். தீக்கோ ரீபாலா பௌதார பீக்கபாலாபா, அதுக்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வா. ரீகா தீரபாலாபா, அன்பு சகோதரி உமலர் அபிஷேகம் இருக்குது, அது காத்துக்கோ. ரீகா தீரபாலாபா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படி கிருபிக்கா நன்றி சுவாமி. ஓவோர் பிள்ளை மேலே இறங்கட்டும். ஏழாவது மாதிரி காத்து வந்ததுக்கு அஸ்தோத்திரம். ஜெயத்தோன ஏசு நல்ல பிதா. மீண்டும் வாழ்வு சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டு விசுவாசிங்க, கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு சுக வாழ்வை துளிர்க்க செய்வாராகும். ஏழு மாதங்கள் வெற்றியை முடிக்க செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே எட்டாவது மாதம் கர்த்தர் ஒரு நல்ல முடிவை கொண்டு வர போகிறார். எட்டாவது மாதம் திரும்ப லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சபைகள் திறக்கப்படலை, இன்னும் வியாபாரங்கள் முழுமையாக திறக்கப்படலை, நிறைய புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நோய் முழுமையாக ஒன்றும் முடியலை, நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். சொல்லுகிறார், சீக்கிரத்தில் ஒரு சுக வாழ்வை நான் தொழிற்க செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறேன், இந்த ஏழு மாதம் வழிநடத்தி போஷித்து ஆண்டவர் நிச்சயமாக எட்டாவது மாதம் உங்களை போஷித்து வழிநடத்த போகிறார். இதனால நான் கட்டுடைய வாக்குகளை போக வாஞ்சிக்கிறேன். நிறைய குடும்பங்கள், நிறைய யூத்ஸ், நிறைய ஒரு சர்ச்சில் மூத்தவராக சொல்கிற காரியம் நடக்க முடியாமல் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு கத்தனை போய் நடத்திட்டாரு, ஆனால் இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறோம். இதோ இதில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிற காரியம் இல்லை, நான் நிறைய லோன் எடுத்துட்டேன், நிறைய நிறையத்தில் சிக்கிட்டு இருக்கிறேன், காலேஜ் சேர்க்க முடியாமல் இருக்கிறேன், ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறேன், வீடு கட்ட முடியாமல் இருக்கிறேன், கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறேன், வாழ்க்கையில் ப்ரொமோஷன் இல்லை, வேலை இல்லை, நிறைய இடத்துல நான் மாட்டிக்கொண்டுட்டு இருக்கிறேன். வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறேன், அடுத்த படிக்கட்டில் ஏற முடியாமல் இருக்கிறேன். வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இந்த வருஷம் 2020 ஒரு முன்னேற்றமும் இல்லை, நடக்கவே முடியல. என் கால்கள்லாம் விரட்டு இருக்கிறது, பிறகு நிறைய பேர் புலம்பி கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவது காரியம், அவர் உங்களை நடத்த போகிறார். இதோட நீங்கள் அன்பிடவங்களை ஏமாற்றிருக்கலாம், நீங்கள் நேசித்தவங்களை தள்ளி வச்சிருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களை தேற்ற யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் புலம்பி கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை நடத்த போகிறேன்,
உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் உன்னை வழி நடத்த போகிறேன். விசுவாசிங்க, இந்த எட்டாவது மாதம் யார் நடத்த போகிறான்னு சொல்லி எப்படி நடத்த போகிறாங்க, எப்படி நடக்க போகிறேன்னு தெரியல. ஏழாவது மாதம் எப்படியோ கர்த்தர் என்னை பிழைக்க செஞ்சுட்டாரு. ஆறாம் மாதம் கர்த்தர் எப்படி உயிரோடு காத்துட்டாரு. நிறைய பேர் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப அற்பமாக நம்மளே பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம். மாட்ட சொல்கிறாரு, எட்டாவது மாதம் நான் உன்னை நடத்த போகிறேன், நான் உன் குடும்பத்தை நடத்த போகிறேன், நான் உன் பிள்ளையை நடத்த போகிறேன். இன்னும் அழகா சொல்ல வாஞ்சிக்கிறேன், உங்க பிள்ளைகள் வைக்கப்பட்ட காலேஜ்ல கர்த்தர் நடத்த போகிறார், உங்க பிள்ளைகள் வைக்கப்பட்ட வேலையில கர்த்தர் நடத்த போகிறார், உங்க வியாபாரத்துல கர்த்தர் எங்க உங்களுக்கு வளர்ச்சி வருமோ கர்த்தர் அந்த வழியில உங்களை நடத்த போகிறார். விசுவாசிங்க, இந்த எட்டாவது மாதம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நான் இப்படி சொல்ல வாஞ்சிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வெயில் காலம், மழைக்காலம், எல்லாவற்றுக்கும் காலம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஏழு மாதம் வெறும் பஞ்சத்தின் காலத்துல, அழுகையின் காலத்துல, நோயின் காலத்துல இருந்த உங்களை கர்த்தர் சொல்லியிருக்காரு, எட்டாவது மாதம் நான் நடத்தி அறுவடையின் காலத்தை கொண்டு போக போகிறேன், அறுவடையின் காலத்தை கொண்டு போக போகிறேன். உன் பாத்திரம் இந்த எட்டாவது மாதம் நிரம்பி வழிய போகிறது. இந்த ஏழு மாதம் அழுகையின் பாத்திரமாக இருந்த வாழ்க்கையில கர்த்தர் எட்டாவது மாதம் நடத்தி எல்லா கோல நாடுகளை செவ்வையாக வழியாக மாற்றி எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களை அறுவடை காண செய்ய போற. விசுவாசிங்க, ஏழு மாதம் வெறும் கையா இருந்த உங்க கை எட்டாவது மாதம் அறுவடை காண போகிறது. இன்னும் அழகா சொல்ல வாஞ்சுக்கிறேன், ஏழு மாதங்கள் ஏந்து ஏந்து அழுகையோடு எப்போ என் பாத்திரம் நிரம்போ, எப்போ என் குடும்பத்தை சமாதானம் நிரம்பி வழியும், எப்போ என் குடும்பத்தை சந்தோஷம் நிரம்பி வழியும், எப்போ என் வியாபாரம் சுகவாழ்வு பார்க்கும், இல்லை எப்போ என் வியாபாரம் முன்னேற்றத்தை பார்க்கும், எப்போ என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த லெவல் போவாங்க சில பேர் புலம்பி கொண்டதுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எட்டாவது மாதம் உன் கை மிகுதியான அறுவடையை பார்க்க போகிறது, உன் குடும்பம் மிகுதியான அறுவடையை பார்க்க போகிறது, கர்த்தர் உங்க வீட்டை நிரம்பி ஒழிய செய்வார். யோசிக்கலாம், பிரதர் இல்லை பிரதர், நான் மாட்டிட்டு இருக்கிறேன், நிறைய கடன் வாங்கி மாட்டிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே முடியாமல் இருக்கிறேன், எப்படி நடக்க போறேன்னு தெரியல, கால்கள் பலன் இல்லை பிரதர் சொல்லி போல ஆண்டு சொல்லுறாரு, உன் கால்களை நான் ஆண் கால்களுக்குள்ள மாற்ற போகிறேன். நீ துள்ளி குதிக்கிற காலம் வருகிறது, இதுவரைக்கும் முடங்கப்பட்டிருக்கலாம், நடக்க முடியாமல் நின்றுக்கலாம், அழுகோடு நின்று கொண்டிருக்கலாம், கட்ட சொல்கிறார், உன் கண்ணீரை துடைத்து உன் கால்களில் பலனை கொடுத்து, பலனற்ற உனக்கு தெய்வீக பலத்தை கொடுத்து உன்னை நான் ஓட செய்ய போகிறேன். நடக்க வைக்க சொல்ற ஆண்டவர் எட்டாவது மாதம் முடியும் பொழுது நீங்க ஓட போறீங்க. எங்கெல்லாம் பயந்து பயந்து ஓடுனீங்களோ அங்க கெம்பிரித்து அறுவடையோடு ஓடும்படியாக, நிறைய குடும்பங்களுக்கு அள்ளி கொடுக்கும்படியாக கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவாராக. கைபிடி சொல்லுங்க, கர்த்தர் இந்த எட்டாவது மாதம் நடத்த போகிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, சுயத்தினால் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்த போறார், உங்க பிள்ளைய கர்த்தர் நடத்த போறார், உங்க வியாபாரத்தை கர்த்தர் நடத்த போறார். இது எதிராக எத்தனை சத்துருக்கள் எழுமினாலும், எத்தனை பின்துட வந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய சொல்ல ஆரம்பிக்கலாம், பிரதர் நடத்துவார்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு முன்பாக ஒரே இருளா இருக்கிறது. வாசிப்போம், யாத்திரம் 13:21-22. யாத்திரம் 13:21-22 சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களுக்கு விலகி போகவில்லை. இந்த கர்த்தர் சொல்லுது காரியம் சார் சொல்றீங்க, நடக்க முடியாம இருளா இருக்கு. ஆண்டு சொல்றாரு, இரவில் அக்னி சம்பத்தையும் பகல்ல மேக சம்பத்தை கொடுத்து நான் உனக்கு முன் சென்று உன்னை விட்டு விலகாம உன்னை நடத்த போகிறேன். இரவுல எதுக்குள்ள அக்னி சாண்ட சொல்றாரு, இரவுல ஒரு வெளிச்சம் இருக்காது, வழி தெரியாது, வழி விலகி போயிடுவோம், வழி மாறி போயிடுவோம், இல்ல பள்ளத்துல விழுந்துருவோம், சம்டைம்ஸ் மறித்து கூட போறோம். ஆண்டு சொல்றாரு, இல்ல இல்ல இல்லைன்னாலும் சொல்ல போறோம். ஆஞ்சுக்கிறேன், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குதம் கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போ, ப்ராமிஸ் லேண்டுக்கு போகிற வழியில ஆண்டர் எங்க விட்டு விலகிடுவாங்கன்னு சொல்ற ஆண்டு சொல்றாரு, இதற்காகவே இரவுல அக்னி சம்பத்தை ஏற்படுத்தினேன். அக்னி சம்பந்தம் ஏற்படும் காரணமா, இரவுல நிறைய குளிரா இருக்கும், உடம்புல பலவீனம் வந்துடும், இன்னொரு சில போனா வெளிச்சம் இருக்காது, எங்கேயாவது பள்ளத்தை விழுந்துடலாம், வலிமிழுகி வலிமிழுகி போயிடலாம், நமக்கு வாக்குப்பட்ட தேசத்துக்கு போக முடியாம வேற ஏதோ வழியில போயிடலாம்னு சொல்றாரு. உனக்கு வழி காட்டும்படியாக, உன்னுடைய உடல் நலத்துக்கு ஏதோ ஒரு கேடு வராதபடி, தீங்கு வராதபடி அக்னி சம்பத்தை நான் ஏற்படுத்தினேன்.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஏழு மாதம் ஒரு நோய் அணுகாதபடி பாதுகாத்து நோக்கம், எட்டாவது மாதம் அறுவடை காணும்படியாக. இத்தனை நடத்தின நோக்கம், இத்தனை பேர் மறிச்சோம், இத்தனை பாதிக்கப்பட்டோம், உன்னை எந்த ஒரு பாதிப்பு வராம பாதுகாத்து நோக்கம் உன்னை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக. இன்னும் அழகா சொல்றேன், பகல்ல மேகசம் ஏற்படுத்தின காரணம் பகல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கும். இன்னும் அழகா சொல்றேன், அந்த இடம் நம்ம இப்பெல்லாம் சில வாக்கிங் போவாங்க, வாக்கிங் போக சொல்லுவாங்க, இருபது வருஷம் நடக்க முடியல, முட்டி வலிக்குது, எனக்கு வேர் தூத்துனால முடியல, எனக்கு எனர்ஜி இல்லை. ஆண்ட சொல்றாரு, இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் நின்று போக கூடாது, தமக்கு வாக்கப்பட்ட தேசத்துல போக முடியாம விழுந்தே கூடாது. ஆண்ட சொல்றாரு, பகலில் நான் மேகசமத்தை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களை ஆதரிக்கும்படியாக, உங்களை பலமாய் நிற்கும்படியாக கர்த்தர் மேகஸ்தம்பத்தை ஏற்படுத்துகிறார். இரவு இல்லை அக்னி ஸ்தம்பத்தை ஏற்படுத்துகிறார், அது உங்களை விட்டு விலகி போகவில்லை. அழகாக சொல்கிறது, பகலிலே மேகஸ்தமம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் உங்க வியாபாரம் நன்றா இருக்கும் பொழுது கூடவே இருந்திருக்கலாம், நீங்க நிறைய சொத்து வச்சு கூடவே இருந்திருக்கலாம், நிறைய ஒரு மாதிரி பணம் இருந்தபோது நிறைய பேர் கூட இருந்திருக்கலாம், இப்போ இந்த கடந்த 4 மாதத்துல உங்கள்கிட்ட விலகி போயிருக்கலாம். உங்களை ஆதரிக்காம உங்களை விசாரிக்காம நான் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை இந்த 4 மாதம் இவங்கெல்லாம் விட்டு பொழுது, இவங்கெல்லாம் ஒதுக்கின பொழுது நான் நடத்தினல்ல, நடத்த நோக்கம் இப்படி முடியல, இங்க மறிக்கல, இங்க விழுந்து போகல, உனக்கு வைக்கப்பட்ட நோக்கம் பெரிதா இருக்கிறது, உன் குடும்பத்துக்கு வைக்கப்பட்ட நோக்கம் பெரிதா இருக்கிறது, உன்னை கண்மலை மேல நான் கொண்டு போக போறேன், நடத்துற ஆண்டவர் சொல்லுற காரியம் உன்னை சீக்கிரத்துல நான் வெற்றி சிறக்க செய்ய போறேன். சத்தமா சொல்லுதுல, இன்னும் அழகா சொல்ல வாஞ்சுக்கிற, நடத்துற ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உன்னை நேர்வழியாய் நடத்துவேன், ரெண்டாவது உனக்கு துணை நின்று நடத்து, மூன்றாவது உன்னை எந்த ஒரு பயம் இல்லாமல் பத்திரமாய் நடத்துவேன், நான்காவது உன்னை ஆதரித்து நடத்துவேன். கடைசி ஆண்ட சொல்றாரு, எத்தனைலாம் செய்யற ஆண்டவர், இவ்வளோ காரியத்தை நான் நடத்துறேன், நான் உன்னை கடைசியாக அறுவடையோடு நடக்க பண்ணுவேன், மிகுதியாக நடக்க பண்ணுவேன். நீ முதல்ல நடக்கும் பொழுது பள்ளத்துல விழும் பொழுது முற்றான பாதை நடக்கும் பொழுது கண்ணீரோடு நடந்த கை உரிமையாய் நடந்த, ஆனா இப்ப நான் உன் துணை இருக்க போறேன், நான் கரத்தை பிடிக்க போறேன். இதோட நோக்கம் உன் வாழ்க்கையில அறுவடை காண முடியாது, அறுவடை காண முடியாது. சில இன்னும் குழம்பு ஆரம்பிக்கலாம், சொல்லலாம், நீங்க சொல்றீங்க வெளிச்சம் காட்டுற உண்மைதான், மேகஸ்தம் ஏற்படுத்த உண்மைதான், ஆனா எனக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற எல்லா வழிகளும் கோளானதா இருக்கிறது, போக முடியாமல் இருக்கிறது. இது இந்த இந்த வழியில போனா நிறைய ஆண்டுகள் ஆகும், நிறைய வருஷங்கள் ஆகும். ஆண்ட சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் குணமான வழிகள் எல்லாம் செவையான வழியாய் மாற்ற போகிறேன். ஒரு சில சில செய்கிற காரணம் என்ன தெரியுமா, நம்ம நம்மளே ஒரு முன்னாடி போயிட்டு ஏதோ டிசிஷன் எடுத்துட்டு ஆண்டவரே நீங்க இப்ப நடத்துங்கன்னு சொல்லி நம்ம புலம்புறது. ஆண்ட சொல்ற, இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு முன்பாக போய் குணமான வழிகள் எல்லாம் செவையான வழியாக உனக்காக மாற்றுவேன். அழகா சொல்ல வாஞ்சுக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி இருக்க பாதை குணமான பாதை தான், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் குணமான காரியங்கள் தான், தாமதமான காரியங்கள் தான். ஆண்ட சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய் எல்லா குணமான வழிகள் எல்லாம் உனக்காக செவையான வழியாய் மாற்றப் போகிற விசுவாசிங்க. இனி ஒரு நாட்கள்ல தாமதம் இல்ல, இனி ஒரு நாட்கள்ல தடை இல்ல, இனி ஒரு நாட்கள்ல தோல்வி இல்ல, இனி ஒரு நாட்கள்ல ஏமாற்றம் இல்ல, இனி ஒரு நாட்கள்ல நிந்தனை இல்ல. கர்த்தர் எல்லா கோணான வழிகள் எல்லாம் உங்களுக்காக செவையான வழியாய் மாற்றப் போகிறார். பகுதி சொல்லுங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற பாதை கோளான பாதை தான், நமக்கு முன்னாடி இருக்கிற வழிகள் எல்லாம் கோளான வழிகள் தான், கர்த்தர் நமக்காக செவையான வழியாக மாற்றுகிறார். சொல்லுகிறது, கத்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுகளை நடத்தி அமர்ந்து தன்னை என்று கொண்டு போய் விடுகிறார். நான் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்களை எங்க சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். ஒரு நடுக்கோட்டில் விடுற ஆண்டவர் அல்ல, நடுரோட்டில் விடுற ஆண்டவர் அல்ல. வாழ்க்கையில ஒரு யோசிக்கலாம், நிறைய பேர் நடுரோட்டில் விட்டு போயிட்டாங்க, நடுரோட்டில் நின்று பிரதர் பேசிக்கொண்டிருக்க வாழ்க்கையில எங்க அப்பா நிறைய பேர் சொல்லுது, நான் நடுரோட்டில் நின்று நாட்கள் உண்டு, பிச்சு எடுத்த நாட்கள் உண்டு, ஒன்று நின்று நாட்கள் உண்டு. ஆனால் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு துணை நின்று உன்னை பத்திரமாக நடத்தி அறுவடை காண செய்ய போகிறேன். உன்னை நடத்துகிற ஆண்டவர் இன்னும் அழகா சொல்றாரு, தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை உடைத்து உன்னை வெற்றி சிறக்க செய்ய போகிறார். விசுவாசமா அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, இந்த 8வது மாதம் யார் நடத்துறாங்க இல்லையோ கத்து நடத்த போகிறார். நான் சீக்கிரத்துல சுக வாழ்வை பார்க்க போகிறேன், சீக்கிரத்துல வெற்றியை பார்க்க போகிறேன், சீக்கிரத்துல வளர்ச்சியை பார்க்க போகிறேன், சீக்கிரத்தை வாழ்க்கைக்கு வைக்கப்பட்ட லட்சிய கரையை கர்த்தர் என்று கொண்டு போய் சேர்ப்பார். சத்தமா சொல்லுங்கள், சொல்ல வாஞ்சி யோசிக்கும் பிரதர், எப்படி பார்த்தாலும் போவேன், நடக்க முடியாமல் இருக்கிறேன், என் கால்கள் உடைக்கப்பட்டிருக்குது,
இந்த கார்ல போற சொல்லுவாங்க ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சு போவாங்க, இது எப்படி போகணும் எங்க போகணும் சப்டைட்டல் காமிக்கும், எங்க டிராபிக் அதிகமா இருக்குது, எது ஷார்ட் ரூட் எப்படிலாம் போனோம்னு சொல்லி அந்த ஜிபிஎஸ் டிராக்கரை நம்பி போவாங்க. சொல்றேன், ஒரு ஜிபிஎஸ் டிராக்கருக்கே வழி திருநா உங்களை உருவாக்குனவருக்கு உங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அவருக்கு வழியை அறிந்திருக்கிறார். விசுவாசிங்க, சம்டைம்ஸ் காட் டசன் அலோ சர்டன் திங்ஸ், இதுல சில ஆண்டு சில காரியம் அனுமதிக்காத காரணம், அந்த வழியில நீங்க போனீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு லேட்டா போய் சேருவீங்க, நீங்க போன இடத்துக்கு உடஞ்ச பாத்திரமா போய் சேருவீங்க, நீங்க போன இடத்துக்கு தாமதமா போய் சேருவாங்க சொல்றாரு. நானுட கொண்டு போறேன், எப்படி ஜிபிஎஸ் டிராக்கர் கரெக்டா உங்களுக்கு ஷார்ட் ரூட்ல கொண்டு போதோ அதை விட உன்னை உருவாக்குனவர் அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார், நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த எட்டாவது மாதம் தாமதம் நினைக்கிற குடும்பம் சொல்ற காரியம், கர்த்தர் தாமதமாக்கல, உங்களுக்கு சில காரியங்களை சீர்படுத்தி வைத்திருக்கிறார், சரிப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, இந்த எட்டாவது மாதம் அறுவடைய பார்க்க போறீங்க, உங்க குடும்பம் அறுவடைய காண போகிறது. நான் விசுவாசிக்கிற அறுவடையின் காலம் உங்க குடும்பத்துக்கு துவங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம், கர்த்தர் அறுவடையை துவங்குகிறார், அறுவடையை துவங்குகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகஸ்ட் மாதம் பார்க்காத ஒரு அறுவடை இந்த வருஷம் கர்த்தர் காண செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு என்று கர்த்தர் அறுவடையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. பயத்தோடு போன எஸ்ராவை வழியிலே நான் சந்தித்து அவன் பயத்தை நீக்கி நடத்தினேன். உங்களை பார்த்து கத்த சொல்ற காரியம், உன் பயத்தை நான் நீக்கி பத்திரமாய் நடத்துவேன். விசுவாசிங்க, நடத்துகிற ஆண்டவர் உங்களை விட்டு விலகாமல் நடத்துவார். அக்னி சம்பத்தை போட்டு மேக சம்பத்தை உருவாக்கி உங்களை நடத்துகிற ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி விலகிற ஆண்டவர் அல்ல, கைவிடுற ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கரத்தை பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். சில பேர் காரணம் தெரியுமா, நம்ம நிறைய கிறிஸ்தவர் சில காரணம் தெரியுமா, நம்ம சைக்கிள் மாதிரி. நான் முன்னாடி பார்க்குறேன், ஆபிரகாம் வாழ்க்கையில் தாமதம் உண்மைதான், ஆனால் ஒரு தாமதம் உடைத்த பிறகு மீண்டும் தாமதத்துக்குள்ளே போகலை. கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தையும் செய்த பொழுது பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அப்படி உயர்த்தினார். யோபு வாழ்க்கையில் சிறைப்பட்டது உண்மைதான், ஆனால் திரும்பவாக திரும்ப சிறைக்குள்ள போகாதபடி கர்த்தர் அவனுக்கு ரட்டிப்பான அன்னை கொடுத்த 30-140 ஆண்டுகள் கர்த்தரோட செழிப்பாய் வாழ செய்தார். யோசிப் வாழ்க்கையில சிறைக்குள்ள போனது உண்மைதான், ஆனால் மீண்டுமா சிறைக்குள்ள போகாதபடி கர்த்தர் அதிகாரியாக வைத்தார். இன்னைக்கு நிறைய பேரும் சிறை காண தெரியுமா, ஒரு சிறையை பார்க்கிறோம், சாட்சியம் வரும், திரும்ப மீண்டுமா சிறை, ஒரு 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 அடிமத்தரும் பார்க்கிறோம், ஒரு மாதிரி திரும்ப சிறை. ஆண்டா சொல்றாரு, இப்படி இப்படி நடத்துறது இவன் நான் அல்ல, எனக்குள் நடக்கும்போது நான் துணை இருக்கும்போது நான் கரத்தை பிடிக்கும்போது உன்னை நேர்மொழியாக நடத்தி உன்னை உயர்த்தி லட்சிய கரையை அடைய செய்வர். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நிறைய குடும்பங்கள் முன்னேற்றத்தை பார்க்காத காரணம், நிறைய சாட்சியை சொல்லிட்ட பிறகு கர்த்தர் விட்டு விலகி போகிறோம், நிறைய சாட்சி சொன்ன பிறகு கர்த்தருக்கு விரோதமாக சொல்லுகிறோம், ஜபத்தை விட்டு விலகுறோம், பாத்தி விட்டு விலகுறோம். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் மீண்டுமாக உன்னை பிடித்து நடத்த போகிறேன், உன் கரத்தை பிடித்து நடத்த போகிறேன். இந்த முறை என்னோட விசுவாசமா நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் விசுவாசமாய் நடத்துகிற ஆண்டவர் உங்களை விசாலமாய் நடத்த போகிறார், விசாலத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்துல அறுவடையை காண போறீங்க. தொடர்ந்து நான் வேகமா சில காரியம் சொல்ல வாசிக்கிறேன். கர்த்தர் எப்படி நடத்துவார் பத்திரமா சொல்ற ஆண்டவர் வாசி வீட்டில் வாசித்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 78 சங்கீதம் 53 சொல்லுது, கர்த்தர் ஒரு பயமின்றி உங்களை பத்திரமாக வழி நடத்துவார். நிறைய பேருக்கு பயம், ஐயோ இந்த வழியில போனா நான் வெற்றியை பார்த்துருவேனா, இந்த காலேஜில் படித்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இல்லை இப்படிப்பட்ட குடும்பத்தில் போனால் என் குடும்பத்துக்கு நான் ஒரு நன்மை பிறக்குமா, இல்லை என் பிள்ளைங்க எப்போ நன்மை பிறக்கும், நிறைய பயத்தோடு நான் சொல்கிறாரு. நான் உன்னை வழி நடத்துகிறேன், நடத்துகிற நான் பத்திரமாக எந்த ஒரு பயமின்றி வழி நடத்துவேன். மீண்அழிவின் பாதை
ஒரு நாளை ஒரு ஒரு 20 நாள் சந்தோஷமா இருப்பேன், மீண்டும் அழுகையும் பாத இன்னும் ஒரு 2 மாசம் வியாபாரம் சூப்பரா நடக்கும் குறுக்கோடியில போகும்பொழுது, ஆனா மீண்டுமா ஒரு தோல்வி, மீண்டுமா ஒரு ஏமாற்றம். ஆண்டு சொல்றாரு, நான் அப்படி நடத்துற ஆண்டவர்ல உன்னை நான் நடத்தும் பொழுது உன்னை செவியானபடி நடத்துவேன், வெற்றியாய் நடத்துவேன், கம்பீரமாய் நடத்துவேன். நீ தலைகுனிந்து போறப்ப பாத்திரம் அல்ல, என்னோட நடக்கும் பொழுது கம்பீரித்து நடக்கும்படியாக, தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக, கீழத்தோடு நடக்கும்படியாக கர்த்தர் உன்னை செவியானபடி நடத்துவார். 2:32 சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியாவை ஆதரித்து நடத்தினார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சொல்லுற காரியம், பா எனக்கு ஆதரவா யாருமே இல்லை, என் வியாபாரத்துக்கு ஆதரவா யாருமே இல்லை, என் பிள்ளைக்கு ஆதரவா யாருமே இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஆதரித்து நடத்தினார். ஒரு ராஜாவுக்கே கர்த்தருடைய ஆதரவு தேவைப்பட்டது. நீங்க சொல்ல முடியும், உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஆதரவாய் நின்று நடத்த போகிறார். 7 மாதங்களுக்கு ஆதரவா யாருமே இல்லை, எங்களுக்கு துணையா யாருமே இல்லை, எங்களுக்கு பரிந்து பேச யாருமே இல்லை, என் பிள்ளைக்காக ரெக்கமெண்ட் பண்ண யாருமே புலம்பிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவை ஆதரித்தது போல நான் உன்னை ஆதரித்து நடத்த போகிறேன். இல்ல சரி யோசிக்கலாம், நான் கோணான வழிகளில் போயிட்டா, இல்லை யாராவது நம்பி போயிடலாம். வேதம் அழகாக சொல்லுகிறது, சங்கீதம் 125 சொல்லுகிறது, தங்கள் கோணான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமரோடு போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆண்டு சொல்கிறாரு, கோணான வழிகளை சூஸ் பண்ணுறவங்க, கோணான வழியில் இல்லை இல்லீகலான வழியை சூஸ் பண்ணுறவங்க, ஆண்டு சொல்கிறாரு நான் அவங்கள அப்படியே போக பண்ணுறேன். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வராங்களோ கர்த்தர் டச்சிக்கரையை கொண்டு போய் சேர்க்கிறார். யாரெல்லாம் உலகத்தை நம்பி, நிறைய சொந்தங்களை நம்பி, நிறைய வேற அந்நிய தேவர்களை நம்பி போகிறான், ஆண்டு சொல்கிறாரு அவங்களை நான் அப்படியே போக பண்ணுகிறேன். இன்னைக்கு விசுவாசிங்க, இத்தனை நாட்கள் உங்களுக்கு யார் ஆதரவாக இல்லைனாலும் கர்த்தர் உங்களோட ஆதரவாக நிற்க போகிறார், உங்களை ஆதரித்து நடத்த போகிறார், உங்களை துணை நின்று நடத்த போகிறார். சீக்கிரத்தில் கம்பீரித்து அறுவடையை காண போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் நிறைய குடும்பங்கள் வாழ்க்கையில் இந்த 8வது மாதம் அறுவடையை பார்க்க போகிறீங்க. இத்தனை வருஷம் நிறைய ஆகஸ்ட் மாதம் பார்த்துருக்கலாம், நிறைய ஆகஸ்ட் மாதம் தோற்று தோல்வியை பார்த்துருக்கலாம், நிறைய ஆகஸ்ட் மாதம் வெட்கத்தின் ஆகஸ்ட் மாதமாக இருந்திருக்கலாம். நான் இந்த மாதம் இந்த முதல் வாரத்தில் விசுவாசமாக அறிக்கை செய்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் அறுவடையின் மாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நடத்தி எல்லா கண்களுக்கு ஆச்சரியமாக கர்த்தர் மாற்றுவாராக. வேதம் அழகாக சொல்லுது, சங்கீதம் 125:5 சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூ விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவார்கள். ஒருவேளை தாவீது போகும்பொழுது எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்துக்கலாம், அழக்கூட பலன் இல்லை, அழுது கொண்டு புலம்ப கூட பலன் இல்லைன்னு சொல்லி புலம்புனார். ஆனால் அதே தாவீது ஆண்ட சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். விசுவாசிங்க, இந்த 7 மாதம் நிறைய திருடுபட்டிருக்கலாம், நிறைய காரங்கள் இழந்து போயிருக்கலாம், நடக்க முடியாமல் ஆண்ட சொல்கிறாரு, சகலத்தையும் திருப்பி கொடுத்து அறுவடை காணும்படியாக நான் உனக்கு வழியை உண்டு பண்ணி நடத்த போகிறேன். அழுகையோடு நின்றல, கண்ணியோடு விதத்தில் நீ கம்பீரித்து அறுக்க போகிறாய். 7 மாதம் கண்ணீரை யாரும் பார்க்கல, உங்க பிள்ளைகள் பார்க்கல, உங்களை வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்க்கல, சொந்தங்கள் பார்க்கல, நிறைய பேர் புலம்பிக் கொண்டு ஆண்டு சொல்றாரு, 7 மாதம் கண்ணீரை நான் துருத்தில சேர்த்து வைத்திருந்தேன், இந்த 8வது மாதம் எல்லா கண்ணீருக்கு அறுவடை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. நான் கடைசி வரை சொல்லி முடிக்க வாஞ்சுக்கிறேன். மீகா 4:11-13 சொல்லுகிறது, சியோன் திட்ட படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள், அவர்கள் அரிக்கட்டைகளைப் போல அவர்களை களத்தில் சேர்ப்பார். இன்னைக்கு கர்த்தர்ப்பா சொல்லுற காரியம், விசுவாசமா இருங்க, எல்லா சத்துருக்களை சேர்த்து அவங்க முன்னாடி நான் அறுவடையை கொடுக்க போகிறேன். உங்களை பார்த்து நீ வெட்கத்தின் பாத்திரம், தலைகுனிந்த பாத்திரம், யாரும் நடத்துகிறாய், உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, நீ எப்படி ஜெயிக்க போகிற, நீ எப்படி வெற்றியை பார்க்க போகிற, உன் பிள்ளை எப்படி படிக்க வைக்க போகிற, உன் வியாபாரம் எப்படி இப்போ பெருசாக வளருதை நான் பார்க்குறேன், நீ எப்படி முன்னேறத்தை பார்க்க, நிறைய பேர் இப்போ நான் உங்களை பார்த்து குறை சொல்லியிருக்கலாம், நீ எப்போ வெட்கமாக வெட்கப்பட்ட தலைகுனிவர பேர் காத்திருக்கலாம் ஆண்ட சொல்லுகிறாரு. இவங்க எல்லாரும் உன்னை உணராமலும் என்னுடைய செய்கையை
அறியாமல் இருக்கிறாங்க, சீக்கிரத்தில் இவங்க பார்க்க போகிறாங்க. சீயன் குமாரத்தியே நீ போரடி, விசுவாசமாக விசுவாசமாகன்னு சொல்கிறாரு. நீ அறுவடையை காணும் பொழுது நிறைய 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 கையில் அள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் கிருபையை ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். எல்லா சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க போகிறார். இத்தனை நாட்டு நடத்துகிற ஆண்டவர் சொல்கிற காரியம், உன் நடத்துகிற நோக்கம் உன் கையில் அறுவடையை கொடுக்கும்படியாக, உன்னோட நான் துணைன்ற நோக்கம் அறுவடையை கொடுக்கும்படியாக, உன்னை வழிநடத்தின நோக்கம் உன்னை வெற்றி சேர்க்கும்படியாக, எந்த ஒரு பயம் இல்லாமல் நடத்தின நோக்கம் நீ சாட்சியின் பாத்திரமாக மாறும்படியாக, எந்த ஒரு சத்ரு உன் வழியில் வராதபடி சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியை விசுவாசமாக பேச ஆரம்பிங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் இந்த கரத்தில் அறுவடையை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் இந்த கரம் வெட்கத்தின் கரம் தான், இது வரைக்கும் இந்த கரம் உடைந்த கரம் தான், இது வரைக்கும் இந்த கரம் ஒரு மாதிரி அவமானத்தின் பாத்திரம் தான், அழுகையின் பாத்திரம் தான். ஆனால் இந்த எட்டாவது மாதம் இந்த கரம் இப்படி முடிய போகிறதில்ல. கர்த்தர் சொல்லுற காரியம் நிரம்பி வடிய போகிறது. அறுவடையை கொடுக்க போகிற சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நான் விசுவாசிக்கிற எல்லா சத்துருக்களை கத்தர் சுதுருண்டை செய்ய போகிறார். கடைசியாக விசுவாசம் பேச ஆரம்பிப்போமா? எல்லா வாயத்திலிருந்து சொல்ல முடியும், கர்த்தர் இந்த எட்டாவது மாதம் என் சத்ருவை நொறுக்கி போடப்போகிறார், எனக்கு விரோதம் பேசினவங்க நொறுக்கி போடப்போகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழி போகிறது, என்னை நடத்துகிற தேவன் எனக்கு முன்பாக சென்று கோணலை ஒரு செவ்வையாக மாற்றுகிறார், தடையை உடைக்கிறார், என் கரத்தை பிடிக்கிறார், பயத்தை நீக்கிறார், பத்திரமாக நடத்துகிறார். இன்னும் அழகாக சொல்கிற உன் ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, இந்த பாத்திரம் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற பாத்திரம் மாற்ற போகிற. இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கை ஏந்து நின்றுக்கலாம், நிறைய பேர்கிட்ட குனிஞ்சு நின்றுக்கலாம், கை கட்டி நின்றுக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இந்த எட்டாவது மாதம் கை ஏந்து நிற்கிற மாதம் அல்ல, பிறருக்கு அள்ளி கொடுக்கிற மாதம். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, உன் பாத்திரம் அறுவடையை காண போகிறது, நீ அறுவடையின் பாத்திரமாக சீக்கிரத்தில் மாறப்போகிறாய். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் குடும்பத்திற்கு அறுவடையின் காலம் துவங்குகிறது, அறுவடையின் காலம் துவங்க விட்டது. இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் விசுவாசிங்க. உங்கள் வேலை சிரணத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், உங்கள் பிள்ளைக்கின் கால சீட்டை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், நேர் வழியாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார், குறுக்கு வழியாய் அல்ல, நீங்கள் நினச்ச திட்டம் அல்ல, நீங்கள் நினச்ச வாழ்க்கை அல்ல, கர்த்தர் உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட வழியில் உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட திட்டத்தின்படியாக கர்த்தர் எட்டாவது மாதம் நடத்தி வெற்றி சிறக்க செய்வாராக. ஹல்லேலூயா. பதத்தை கைப்பிடிச்சு பேச ஆரம்பிப்போம். எல்லா பதத்தை கைப்பிடிச்சு கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி பதத்தை கைப்பிடிச்சு தான் சொல்ல முடியும். இந்த எட்டாவது மாதம் கர்த்தர் நம்ம குடும்பத்தை அறுவடை காலத்தில் கொண்டு போக போகிறார். இந்த ஏழு மாதம் பார்த்த எல்லா அவமானத்திற்கு அழுகைக்கு பதிலாக எட்டாவது மாதம் அறுவடையை காணப்போ. எல்லா கண்களை மூடி தகப்பிடும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தின் கரத்தில் ஒப்புடுற சொல்ல, கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின்படியாக விலகாத ஆண்டவர், கரம் எடுத்து நடத்துகிற ஆண்டவர், இரவில் அக்கினி சம்பத்தினாலும் பகலில் மேக சம்பத்தம் காட்டி நடத்துகிற ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு சீக்கிரத்தில் கர்த்தர் நீர் வைத்த திட்டத்தின்படியாக அறுவடையை காண செய்வீராக. துணை நிற்கிற ஆண்டவர், பத்திரமா நடத்துகிற ஆண்டவர், இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் எட்டாவது மாதம் முடியும் பொழுது அறுவடையோ முடிக்கும்படியாக, நிறைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரின் வழியை உண்டு பண்ணுவீராக. இதை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் சாட்சியின் பாத்திரமாக நீர் மாற்றுவீராக. சுவாமி இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து விசுவாசமாக நான் அறிக்கை செய்ய வாஞ்சிக்கிறேன். விதப்படியாக சொன்னபடியாக நீ எதிர்பார்த்துக்க முடிவை உன் பேரில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னபடியாக கர்த்தர் நாளில் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தரின் நல்ல முடிவை நீர் ஏற்படுத்துவீராக. சுவாமி கர்த்தர் நீர் நடத்தி செவ்வையான பாதையில் கொண்டு போய் கர்த்தர் சேர்க்க வேண்டிய கரையை நீர் சேர்த்து நிறுத்துவீராக. சுவாமி நான் விசுவாசிக்கிறோம், நிறைய சாட்சிகள் சீக்கிரமாக கர்த்தனை கேட்கும் அடியாக வழியை உண்டு பண்ணுவீராக. எல்லா துதிகணமும் உம் ஒரு ஏறெடுக்கிறோம் மீட்புரட்சியெல்லாம் இதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பார்த்து கொண்டு விசுவாசிங்க, சீக்கிரத்தில் கர்த்தரும் கம்பீரித்து அறுக்க செய்ய போகிறான். காட் பிளஸ் யூ.